லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பிஐ தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வெளியிடுவதற்காக கால அவகாசம் கேட்டிருந்த இந்த நிலையில் இதை பற்றி கேட்பதற்கே நடுங்குகிறதாகவும், வங்கி சிஸ்டமே சரியில்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சப்பட வைக்கிறதாகவும் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிடிஆர் கருத்து சரியான கருத்துன்னு தான் பார்க்குறேன். ஏற்கனவே ரெண்டு கண்டெய்னர் பணம் பிடிப்பட்டது, அதே ஒரு வாரம் பொறுத்து தான் ஸ்டேட் பேங்க் எந்துன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி பொய்யும் பித்தலாட்டம் தான் ஸ்டேட் பேங்க் பண்ணுற வேலை. எப்போ பார், ஸ்டேட் பேங்க்கு இதே வேலை தான். ரெண்டு நிமிஷத்தில் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை 3 மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னா, இதுவே எல்லாத்துலேயும் வந்து பாலிட்டிக்ஸ் பூந்துருச்சுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். புரியுதா? ஜஸ்டிஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, எதையும் நம்புகிற மாதிரி இல்லை. சாதாரண ஒரு லேமேனா என்ன சொல்லணும்னா, எதையும் நம்புகிற மாதிரி இல்லை, எல்லாம் வந்து அரசியல் பூந்துருச்சு எல்லாத்துலேயும். அதனால் இந்த ஸ்டேட் பேங்க் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. அவர் அமைச்சர் சொன்னது கருத்து கரெக்டு தான். ஏன்னா இது ஸ்டேட் பேங்க் வந்து அதுவாக முடிவெடுக்கிறது, இதை உடனே ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் அவங்க ஏன் அதுக்கு டைம் கேட்குறாங்க? அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பெரிய பேங்க்லாம் இருந்திருக்காரு, அதனால் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் சொன்னார். எங்க அளவுக்கு இதுதான் தெரியும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன், அவங்க வந்து சரியான விளக்கம் கொடுக்கல இதை பற்றி. ரெண்டாவது, ஸ்டேட் பேங்க் வந்து கம்ப்யூட்டர் காலம் போயெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து 1 செகண்டில் அதை வெளியே விடலாம். 3 மாதம் அவகாசம் கேட்குறது வந்து எலெக்ஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் இது பண்ணால் இது பாலிடிக்ஸை ஓட்டு குறையும் அப்படிங்கிறதுனால அவங்க இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். எஸ்பிஐ வங்கி வந்து எதனால் இப்படி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது எஸ்பிஐ. அதுதான் உண்மையாக அவரை காப்பாற்றுது தான், மோடியை காப்பாற்றுது. மோடியா அத்வானியா அம்பானியெல்லாம் எல்லாரையும் பெரிய பெரிய ஆளெல்லாம் காப்பாற்றுது. நம்ம மக்கள் துட்டெல்லாம் எடுத்துன்னு சாப்பிட்டுங்கிறாங்க. இல்லை, யூஸ்ஃபுல்லாகவே பேங்க்கு வந்து அப் டு டேட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்கணும். ஆமாம், தட்டினதும் வரா மாதிரி இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, நெட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, எவ்ரி திங் பக்காவாக இருக்குது. அப்படி இருக்கிறது ஸ்டேட் பேங்க் வந்து அந்த 3 மாதம் அவகாசம் கேட்குறது ரொம்ப ராங். இட் இஸ் ப்யூர்லி மோட்டிவேட்டட் பை பாலிடிக்ஸ். ஆமாம், அவங்க வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி அது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அவங்க மோடி அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரி ஒரு நம்ம பேர் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் யாரையோ சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு இஸ் ட்ரையிங். இட் இஸ் நாட் குட். ஒரு பேங்க் வந்து நேஷனலைஸ்டு பேங்க் வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது. வென்னவர் எமர்ஜென்சி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேட்டால் இம்மிடியட்லி கொடுக்கறதுக்கு பண்ணணும், வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி நேஷனலைஸ்டு பேங்க். பட் தட் பேங்க் இட்செல்ஃப் இஸ் டேக்கிங் சம் டைம். இட் இஸ் அந்த பேங்க்கே வந்து கொஞ்சம் நாள் வேணும், அது வேணும், 2 மாதம் வேணும், 3 மாதம் வேணுன்றது வந்து பேங்கிங் சிஸ்டத்துலேயே ராங்காக இருக்க மாதிரி தான் ஃபீலிங். பிடிஆர் சொல்கிற கருத்து கருத்து தான். இந்த மாதிரி பேங்க்ன்றது மக்களுக்கு வந்து நம்பிக்கையான இடம். அந்த நம்பிக்கை பேங்க்கே வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து லோன் வாங்கினா அவங்களும் தொந்தரவு பண்ணுற பேங்க் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சர்வசாதாரணம் எடுக்கும்போது பேங்க் மேலே நம்பிக்கை நம்பிக்கைன்றது பேங்க் மேலேன்றது பேங்க்ன்றது நம்பிக்கை இந்த மாதிரி தான் இருக்குது. எஸ்பிஐ பண்ணுறாங்கன்னா எஸ்பிஐக்கு பாஸ் பண்ணுறது தான் செய்கிற மாதிரி அர்த்தம் இருக்குது. மத்திய அரசு வந்து அதுக்கு உடஞ்சியாக இருக்கிறதா மத்திய அரசுக்கு பயந்து தான் பண்ணிக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க்ன்றது பொது உடமையாக இருக்கணும். பொது உடமையாக இருந்தால் எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு எது பண்ணுறாங்களோ அது மாதிரி எடுத்தாங்கன்னா ஒரே ஒன் சைடு ஜட்மெண்ட் இருக்கும். அது இது வந்து சிங்கிளாக பண்ணுறதுனால எப்படி தெரியுது எங்களுக்கு? அப்போ எஸ்பிஐ வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காப்பாற்றுது நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றிய கண்டிப்பாக எஸ்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காப்பாற்றுது. எஸ்பிஐ வந்து ஒரு பொது வங்கி இல்லாமல் மத்திய அரசு வங்கி மாதிரி செயல்படுது. இல்லை, அந்த மாதிரி தான் தோணுது. இப்போ தெர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் தி சிஸ்டம் ஆஃப் பேங்கிங் சிஸ்டம். பீப்புள்ஸ் ஆர் நவ் கன்ஃபியூஸ்டு மேனர் இன் விச் தே ஆர் டெமோக்ரஸிங்கிறது வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு அரசாங்கம் மத்திய அரசு நினச்சா ஒரு அஃபீஷியலாக வெளியிடக்கூடிய ஒரு இதை மறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உண்டாக்கியிருக்குது, பயத்தை ஏற்படுத்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் உண்மை தான். இப்போ எதனால் எஸ்பிஐ வந்து இந்த மாதிரி இந்த தேர்தல் பத்திரங்களுடைய விவரங்களை வெளியிட மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நிறைய ரீசன் இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து அரசியல்வாதிகள் ஆதாயம், அதனால் பெனிஃபிட் நிறைய இருக்குது. எஸ்பிஐ வந்து சரியான ஆதாரத்தை சீக்கிரம் காண்பிக்கணும், அப்படின்னா தான் வந்து உண்மையான நிலைமை என்னன்னு தெரிய வரும். அதனால் இதை வந்து எந்த அடிப்படையில் சீக்கிரம் வாங்கணுமோ அந்த அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் வாங்கினா நல்லாயிருக்கும். இல்லை, இது ஒரு அச்சப்பட வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக
நாம் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு சீக்கிரம் இதில் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த காலத்தில் வந்து கையில் எழுதுவோம், நம்ம பேங்கில் வங்கியில் கணக்கு எழுதி கையில் எழுதி பல புக்குகளை பார்த்து அது யார் எடுத்தனக்கு அது நாளாகவும் வைக்கும், மாத கணக்காகவும் வருஷ கணக்கு கூட ஆகும், பல இதுகள் எடுக்கிறது. இப்போ ஒரு தட்டினோட கையில் ஒன்றே வந்துடும் கம்ப்யூட்டர் யுகத்தில். இந்த யுகத்தில் வந்து எஸ்பிஐ வங்கி சொல்கிறது வந்து மாபெரும் ஒரு மறைக்க முடியாத ஒரு வடிகட்டின போய் அப்போ வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறுது. சுப்ரீம் கோர்ட் சொல்வதை கடைப்பிடிக்கலை. மோடி ஆட்சி கீழே மோடி சொன்னதை கேட்குது. அப்போ இதோடைய பின்னணியில் என்ன இருக்குன்னா, பல நம்ம எதிர்நாட்டிலிருந்தெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னுடைய கணிப்பு அது, அதனால தான் இவங்க வந்து மறைக்கிறாங்களோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும் இல்லையா. இந்த குழப்பத்தை யார் டவுட் பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட் டவுட் பண்ணணும். ஜனநாயகத்தில் நாட்டு மறுபடியும் பிடிஆர் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100% நல்லதுமா, அவர் சொல்கிற கருத்து நல்ல கருத்து தான். இது வந்து ஸ்டேட் பேங்க்குன்றது வந்து இவங்க செய்கிறது வந்து அவங்களே செஞ்சு தப்பு பண்ணிட்டு இல்லாத அடிப்படை மக்கள்லாம் சாவ வச்சுக்கின்னு இருக்கிறாங்களே. ஒன்றும் இல்லை, வளர்ச்சி பண்ணுறாங்க வளர்ச்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க நாட்டில் இருக்கிற மனுஷனுங்களை வந்து ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கு சேர்க்குறாங்க? அங்கேயே வளர்ச்சி பண்ணி அவங்கள வாழ வைக்கலாம்ல. சொல்லுது இந்த கேஸ் வேலையாக இருந்தால் அவங்களால தான். பேங்க்கில் வந்து இருக்கப்பட்டவனுக்கு தள்ளுபடி பண்ணேன். ஒரு பயிர் இருக்கிறவனுக்கு வந்து 1000 ரூபாய் கடனாவே அவனை பிடிச்சி உள்ளே போடுறீங்க. நான் பிடிஆர் சொல்லுது இன்னும் நல்லது தான். ஸ்டேட் பேங்கு அதெல்லாம் மேலத்தில் இருக்கிறவங்க சரியில்லை ஃபஸ்ட்டு. இப்போ எதனால எஸ்பிஐ வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் தான். ஏற்கனவே 176,000 கோடி இழப்பீடுன்னு வினோத் ராய் சொன்னார், 2G ஊழல்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எனக்கு தெரியவே தெரியாது, எதை தெரியாமல் சொல்லிட்டேனாரு. இப்போ அவர் எங்கே இருந்தார்? ஆல் இண்டியா பேங்க் அசோசியேஷன் சேர்மனாக அதுக்கப்புறம் வினோத் ராய் தான் வந்தார். அதனால் கிடைச்ச பதவி தான் அவருக்கு அது. அவர் எப்போ எதை சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவார். இருக்கிறதுலேயே கரெக்டான ஒரு மினிஸ்டர், கரெக்டாக சொல்லுவார். அவர் நல்ல படித்தவர், அவர் கரெக்டாக தான் சொல்லுவார். வந்து இப்போ பேங்கிங் சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கா? ஏன் சரியில்லை? தான் பேங்கிங் சிஸ்டமே மொத்தமாக கொலாப்ஸ் தான். நாம் ஒரு 1000 ரூபா மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம காசை சத்தமில்லாமல் பிடிச்சின்னு போயிடறாங்க. அது 10,000 கோடி போயிருக்குது இது வரைக்கும். இதை விட என்ன வேணும்? பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் தான். என்றைக்கு இவனுங்க டிஜிட்டல் இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியான்னு சொன்னாங்களோ அன்றைக்கே எல்லாம் போச்சு. இவங்க உண்மையிலே வந்துட்டு மோடி அவர்களை காப்பாற்றுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ்பிஐ ஆஃப் கோர்ஸ் வை நாட், அதுதான் அதுதான் காப்பாற்றுறாங்கன்னு தான் சொல்லுவோம். வேறு என்னாரு? மோடியே தான். ஸ்டேட் பேங்க் யாரை காப்பாற்றும்? ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் காப்பாற்றுது. ஒன்றிய அரசை காப்பாற்றுற வேலை தான் செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஆமாம், கண்டிப்பாக அவர்லாம் ரொம்ப பாலிடிக்ஸில் அந்த காலத்தில் இருந்தே இருக்கிற ஆளுங்க. அதோடு இல்லை, ஃபைனான்ஸில் இருந்தவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஃபைனான்ஸ் விஷயத்தில். அப்படி இருக்கும்போது இந்த பேங்க் அப்படி சொல்லும்போது அவருக்கு டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறாரு. அவருக்கு நல்லா புரியுது இது ராங்குன்றது, நல்லா புரியுது. அதனால் அவர் சொன்ன கருத்து கரெக்ட். ஆமாம், ஒவ்வொருத்தரும் வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் பாடுபடணுமே தவிர ஐடென்டிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமாம், இப்போ கூட சிதம்பரம் சொன்னார், ஃபைனான்ஸை பற்றி பேசும்போது முன்ன இவ்வளோ இருந்தது பின்ன இவ்வளோ இருந்ததுன்னு சொல்லணுன்றதார் அவர். இவர் சொல்லவே இல்லை, அதை பற்றி மறைச்சிடறாங்க. அதை மறைக்கணக்கூடாது. இந்த கரண்ட்டு இப்போ அஃபேரில் எப்படி இருக்குதுன்னா, முன்னால் இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இது மாதிரி இருந்ததுன்னு சொல்லணும். அது ரெண்டும் மிஸ்ஸிங்ன்றார் அவர். இப்போ இது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, இது உண்மையிலேயே அச்சத்தை ஏற்படுத்துதா, நடுங்க வைக்கதா? கண்டிப்பாக. இது சாதாரண இந்த விஷயத்துக்கு எஸ்பிஐ வந்து சாதாரண முடிவு எடுக்கலன்னா, எந்த நம்பிக்கை வந்து பேங்க் வந்து பொதுமக்கள் எந்த நம்பிக்கையில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க, எந்த நம்பிக்கை பேங்க்கில் இது செயல்படுத்த முடிவாங்க? முதல்ல எதுவுமே இருக்கிறதுனால தான் வெளியிட மாட்டேங்கிறாங்க. இப்போ வெளியிட்டால் எலெக்ஷன் ஓட்டு பாதிக்கும், அரசியல் இது வந்து காங்கிரஸுக்கு இதாகிடுமோன்னு அந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் பிரசண்ட் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுது எஸ்பிஐ, அவ்வளோதான். அது அவங்களுடைய நிர்வாக காரணங்கள் இருக்கலாம், பட் மேலே வேறு ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இது மோடி அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் எஸ்பிஐ இந்த மாதிரி செயல்படுது நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா அது பேங்கிங்கோட சிஸ்டம் எப்படிங்கிறத எல்லாமே நம்மளையாக ஒரு முடிவெடுத்து சொல்ல முடியாது. அது என்னங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்ம சொல்லணும். எஸ்பிஐ மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவங்க பண்ணுற போடுற இந்த டெபிட்ஸு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் போடுறாங்க, ரொம்ப இப்போ இதாக இருக்குது. எஸ்பிஐ மேலே நம்பிக்கை மக்களுக்கு நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அவர் அமைச்சர் தியாகராஜனுக்கு மட்டும் நடக்கலாம், மக்களுக்கே ஒரு நடக்க இருக்குது. இப்படி ஒரு வங்கி வந்து நம்ம காசு போடுற வங்கி வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்குன்னு நினச்சி
ஒரு பயம் ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா ஆளும் வர்க்கத்துக்கு தான் இது ஆதரவாக இருக்கும். இது ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கப்போ தெரியுது. ஆனால் அவங்க பயப்படாமல் செய்வாங்க, மக்களும் பயப்படுவாங்க, நடுங்க தான் செய்வாங்க. இன்னும் ஒரு வங்கியாக போய் சொல்லுது அப்படின்னு, அப்போ வங்கி மேலே நம்பகத்தன்மை ஏற்பட்டு போயிடும். ஒரு நன்மகத்தன்மை வரையே வராது வங்கி மேலே. ஒரு நிறுவனம் இருந்தால் அது மேலே ஒரு நன்மகத்தன்மை இருக்கும். அந்த நன்மகத்தன்மை இழந்துருச்சு எஸ்பிஐ.